சரித்திரத்தில் இந்த முழு உலகமும் ஒருமுறை அழிக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்போது ஒரு குடும்பமும் அவர்களோடு கொஞ்சம் ஜீவராசிகளும் காக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி காக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்நிகழ்வு உண்மை என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், இவைகளை பற்றின சரித்திர ஆதார தகவல்களைத்தான் இப்பதிவில் காண இருக்கிறோம். தேசத்தில் ஈரான் எல்லையிலிருந்து 16 கிலோமீட்டர் மேற்கிலும் அர்மேனியா எல்லையிலிருந்து 32 கிலோமீட்டர் தெற்கிலும் உள்ளது அரராத் மலை. இந்த மலை முற்காலங்களில் இருந்தே அரராத் என்று அழைக்கப்பட்டதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 16,854 அடி உயரம் உடையது. இந்த மலை பெரும்பாலும் பனியினால் மூடப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. சுமார் 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே பல ஆராய்ச்சியாளர்கள் அரராத் மலையை ஆய்வு செய்து கொண்டிருந்ததாக சரித்திரம் கூறுகிறது. 1876 ஜேம்ஸ் பிரைஸ் என்கிற வரலாற்று ஆசிரியர் அரராத் மலையில் மலையேற்றம் செய்தார். அப்போது அவர் 4 அடி நீளமும் 5 அங்குல உயரமும் உடைய ஒரு பழமையான மரப்பலகையை கண்டெடுத்தார். அரராத் மலையில் நடைபெற்று வந்த ஆய்வுகளுக்கு இது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஜேம்ஸ் பிரைஸிடம் கிடைத்த இந்த மரப்பலகை மேலும் சிலரை அரராத் மலையில் ஆய்வு செய்ய ஊக்குவித்தது. 2006 பாப் கொர்னூக் என்பவரும் அவரோட கூட அமெரிக்காவை சேர்ந்த 14 பேரும் கொண்ட குழு நடத்திய ஆய்வில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 13,000 அடி உயரத்தில் கிட்டத்தட்ட ஒரு சிறு விமானத்தின் அளவிலான மர வடிவத்தை கண்டெடுத்தனர். இது சுமார் 400 அடி நீளம் உடையதாக இருந்தது. 2007 டர்க்கி மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த சில நபர்களை உள்ளடக்கிய ஆய்வுக்குழு நடத்திய ஆய்வில் மிகவும் பழக்கமுள்ள மரத்தாலான கம்பார்ட்மெண்ட்ஸை அவர்கள் கண்டெடுத்தனர். 2010 இதனுடைய ஆதாரபூர்வமான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டனர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மலையில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த மரப்பலகையை ரேடியோ கார்பன் டேட்டிங் செய்ததில் இது சுமார் 4,300 முதல் 4,800 வரை பழக்கம் வாய்ந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அரராத் மலையில் மனிதர்கள் குடியிருந்ததாக எந்த ஒரு ஆதாரபூர்வ தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இதை மனிதர்கள் அங்கே வைத்து செய்திருக்க வாய்ப்பு இல்லை. மேலும் இவ்வளவு உயரத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பொருளை மனிதர்கள் யாரும் சுமந்து கொண்டு வைத்திருக்கவும் வாய்ப்பில்லை. ஆம், மனிதர்கள் குடியேறி இராத அரராத் மலையில் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மரத்தாலான கம்பார்ட்மெண்ட்ஸ் போன்ற தோற்றமுடைய அல்லது விமானத்தின் அளவிலான இது என்ன? இதற்கு உலகத்தால் சரியாக பதில் கூற முடியாத சூழ்நிலையில் பரிசுத்த வேதாகமத்தில் இது என்ன என்பதற்கு வலுவான, தெளிவான, உண்மையான ஆதாரம் இருக்கிறது. ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்ததற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் தேவனால் மனிதனுக்கு அருளப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் ஆதியாகம புஸ்தகத்தில் தேவன் இந்த முழு உலகத்தின் சகல ஜீவராசிகளையும் ஜலப்பிரளயத்தினால் அழித்தார் என்றும், அக்காலத்தில் நீதிமானாய் வாழ்ந்த நோவாவின் குடும்பத்தை காப்பதற்காக நோவாவை வைத்து தேவன் கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை செய்தார் என்றும், நோவாவின் குடும்பத்தையும் நோவாவோடு பேழையில் பிரவேசித்த ஜீவராசிகளையும் தேவன் பாதுகாத்தார் என்பதையும் குறித்து தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்விதம் நோவாவின் குடும்பம் ஜலப்பிரளயத்தில் பாதுகாக்கப்பட்ட பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று என்று ஆதியாகமம் 8:4 தெளிவாய் கூறுகிறது. ஆய்வாளர்களால் ரேடியோ கார்பன் டேட்டிங்கின் மூலம் கணக்கிடப்படும் வருடமும் ஜலப்பிரளயம் நேர்ந்ததாக கணக்கிடப்படும் வருடமும் ஒத்துப்போகிறது.
பல நூற்றாண்டுகளுக்கு முன் அரராத் மலையின் மேல் தங்கின அந்த பேழையையே தற்போது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்ன? பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் உண்மையானவைகள் என்பதை இந்த ஆய்வறிக்கைகள் நிரூபிக்கிறது. மேலும் பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இயேசு வருகிறார், அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா?